என்ன கத்திரிக்காய் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், ஊற போட்டுருங்க. மிளகு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், வேர்க்கடலை ஒரு 50 கிராம், வெள்ளை எள்ளு ஒரு 70 கிராம். உங்களுக்கு வந்து வேர்க்கடலை விட எள்ளு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இது கூட உப்பு, நல்லெண்ணெய், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். வெங்காயம், தக்காளி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பிக்கா பார்த்துடலாமா? முதல்ல ஒரு பிளெயின் கடாயில் கடலையும் எள்ளையும் போட்டு வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எள்ளு வந்து இந்த லேசாக பொறிஞ்சிட்டு அப்படியே படப்படன்னு தெரிக்கும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் வேர்க்கடலையும் வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். இது நல்லா சூடான பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடான பிறகு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கூடவே தான் எண்ணெய் விடணும், அதனால் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. நம்ம கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம். மிளகு பொரிஞ்சதும் இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். சேர்த்தோடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மூடி திறந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இது வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கு மேலே ரொம்ப வதக்க வேணாம். அதுக்கே ஆல்ரெடி பாருங்கள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப நேரம் எண்ணெயில் வந்து மசாலா வெந்துச்சுன்னா கலர் மாறிடும், அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். இந்த ஸ்டெப்பை மசாலாவோட கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கும், கொஞ்சம் இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் எள்ளு பேஸ்ட்டையும் இது உள்ளே சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை போட்டோன்னே அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, இப்போ அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வெந்த பிறகு தான் நீங்கள் இந்த மசாலாவை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வேகாது, லேட்டாகும் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் வெந்த பிறகு இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேக்குமே உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும் இந்த கிரேவி. இந்த டைமில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பை வந்து சரிசமம் பண்ணுறதுக்கு. கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், பிரியாணியோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது ஆஃப் பண்ணிடலாம், அது வரைக்கும் லேஸாக கொதிச்சிட்ருக்கட்டும். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு பாருங்கள், ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிருக்கு, இது நேரம் ஆக இன்னும் திக்காகும். அவ்வளோதான், கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு.